நூல் விலை மேலும் 40 ரூபாய் உயர்ந்ததால் பின்னலாடை தயாரிப்பாளர்கள் கடும் அதிர்ச்சி. 2 மாதங்களில் மட்டும் 70 ரூபாய் உயர்ந்ததால் ஆடைகள் விலை கணிசமாக உயரும் அபாயம். நூல் விலை உயர்வை கட்டுப்படுத்த கோரி மே 16 முதல் 21 தேதி வரை பொது வேலை நிறுத்தம். திருப்பூரில் அனைத்து தொழில் கூட்டமைப்புகள் தொழிற்சங்கங்கள் நடத்திய ஆலோசனையில் தீர்மானம். வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நன்றி. இலங்கைக்கு உதவும் தமிழ்நாட்டின் மனிதநேய செயலை அனைவரும் வரவேற்பார்கள் என்று கருத்து. மாமல்லபுரத்தில் நடைபெறும் செஸ் ஒலிம்பியாட் போட்டிக்காக 20 வீரர்கள் கொண்ட இந்திய அணி அறிவிப்பு. பிரக்ஞானந்தா, அதிபன், வைசாலி உட்பட தமிழ்நாட்டைச் சேர்ந்த 5 பேருக்கு அணியில் இடம். தமிழ்நாட்டில் நாளை ரம்ஜான் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின், அதிமுக ஒருங்கிணைப்பாளர் பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் வாழ்த்து. தர்மபுர மாதீனத்தை பல்லக்கில் சுமந்து செல்ல தடை. மனிதரை மனிதர்களே தூக்கிச் செல்ல எதிர்ப்பு எழுந்த நிலையில் மயிலாடுதுறை கோட்டாட்சியர் நடவடிக்கை. ஏற்காட்டில் புதிய கான்கிரீட் சாலையில் வாகனத்தை இயக்கியதால் ஊரை விட்டு தள்ளி வைத்ததாக புகார். மலை கிராமத்தைச் சேர்ந்த குடும்பத்தினர் சேலம் ஆட்சியரிடம் கண்ணீர் மல்க புகார். விருதுநகர் ராஜபாளையத்தில் வங்கி முன்பு நிறுத்தப்பட்ட இருசக்கர வாகனத்தில் 3 லட்சம் ரூபாய் திருட்டு. வாகனத்தை நோட்டமிட்டு பணத்தை திருடிய 5 பேருக்கு வலைவீச்சு. கும்பகோணத்தில் அரசு பேருந்தில் படியில் தொங்கியவாறு பயணித்த கல்லூரி மாணவர் கீழே விழுந்து உயிரிழப்பு. ஒருவழி பாதையில் பேருந்தை இயக்கிய ஓட்டுநரை கைது செய்ய கோரி மாணவர்கள் சாலை மறியல். விருதுநகர் இளம்பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதானோருக்கு காவல் நீட்டிப்பு. 8 பேருக்கும் 15 நாட்கள் காவலை நீட்டித்து ஸ்ரீவில்லிபுத்தூர் போக்சோ நீதிமன்றம் உத்தரவு. ஈரோடு மஞ்சள் சந்தையில் விலை தொடர்ந்து சரிந்து வருவதால் விவசாயிகள் கவலை. கடந்த வாரத்தை விட குவிண்டாலுக்கு மேலும் 500 ரூபாய் குறைந்தது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த மழை காரணமாக ஒகேனக்கலில் நீர்வரத்து அதிகரிப்பு. வினாடிக்கு 4000 கனஅடி நீர் வரும் நிலையில் அருவிகளில் ஆர்ப்பரித்து கொட்டும் நீர். அரியலூர் ஏரியில் ஆயிரக்கணக்கான மீன்கள் செத்து மிதப்பதால் பரபரப்பு. மீன்கள் இறந்ததற்கான காரணம் குறித்து விசாரிக்க கோரிக்கை. சத்தியமங்கலம் அருகே பன்னாரி வனக்குட்டையில் குட்டியுடன் நீர் அருந்திய காட்டு யானை. வறட்சி காரணமாக தண்ணீர் தேடி வனப்பகுதிக்கு வெளியே வரும் விலங்குகளால் மக்கள் அச்சம். கடலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மாணவர்களின் போராட்டம் ஒத்திவைப்பு. கோரிக்கைகளை நிறைவேற்றுவதாக அமைச்சர் அளித்த உறுதிமொழியை ஏற்று மாணவர்கள் அறிவிப்பு. சூறாவளியால் கோபி அருகே 100 ஏக்கரில் பயிரிட்டிருந்த வாழைகள் சேதம். அறுவடைக்கு தயாராக இருந்தவை சேதமானதால் விவசாயிகள் கவலை. அறந்தாங்கி அருகே வெறிநாய் கடித்ததால் வெறிபிடித்து கால்நடைகளையும் மனிதர்களையும் கடித்து வந்த பசு. இளைஞர்களின் உதவியுடன் மயக்க மருந்து செலுத்தி பிடித்த வனத்துறையினர். கடந்த 2 மாதங்களில் சென்னையில் புதிதாக முளைத்த 10-க்கும் மேற்பட்ட தொழில்நுட்ப நிறுவனங்கள். அரசின் தொழில் எளிமையாக்கல் நடவடிக்கைகளால் தொழில்நுட்ப நிறுவனங்கள் சென்னை நோக்கி படையெடுப்பு. தமிழ்நாட்டில் அடுத்த 2 நாட்களுக்கு வெப்பம் அதிகரிக்கும்.
இயல்பை விட 2 டிகிரி செல்சியஸ் வரை அதிக அளவில் இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழகத்தில் இன்றும் 13 மாவட்டங்களில் சதமடித்த வெயில். அதிகபட்சமாக காஞ்சிபுரத்தில் 109 டிகிரி வெப்பம் பதிவு. நாடெங்கும் வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரிப்பு. மராட்டியத்தில் இதுவரை இல்லாத அளவிற்கு நடப்பாண்டில் 25 பேர் வெயிலால் உயிரிழப்பு. வெயில் தாக்கத்தால் பள்ளி மாணவர்களுக்கு கோடை விடுமுறையை முன்கூட்டியே விட பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை. விரைவில் முடிவெடுக்கப்படும் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் தகவல். ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 496 ரூபாய் குறைந்தது. சென்னையில் ஒரு சவரன் 38,728 ரூபாய்க்கு விற்பனை. சிறார்களுக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்துவது தொடர்பாக மே 4 ஆய்வு. தேசிய தொழில்நுட்ப ஆலோசனை குழு தகவல். கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொள்ள யாரையும் கட்டாயப்படுத்தக்கூடாது. உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு. கீழடி அகழாய்வு. தலை அலங்காரத்துடன் கூடிய சுடுமண் பொம்மை கண்டெடுப்பு. பொம்மையின் தலை மட்டுமே கிடைத்துள்ள நிலையில் மீதி பாகங்களும் கிடைக்கும் என எதிர்பார்ப்பு. எல்ஐசி பொது பங்கு வெளியீட்டில் 50,000 கோடி ரூபாய்க்கு மேல் இழப்பு ஏற்படும். சர்வதேச நிறுவனங்களின் அழுத்தத்தால் பங்கு விலை குறைக்கப்பட்டுள்ளதாக சமூக ஆர்வலர்கள் கண்டனம். நாடு முழுவதும் நிலக்கரி தட்டுப்பாட்டால் மின் உற்பத்தி கடும் பாதிப்பு. விநியோகத்தை சீரமைப்பது தொடர்பாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆலோசனை. மின்தடை, விலைவாசி உயர்வு போன்ற பிரச்சினைக்கு பிரதமர் மோடியின் 8 தவறான ஆட்சியே காரணம். பொருளாதாரத்தை எப்படி சீரழிப்பது என மோடி அரசை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் ராகுல்காந்தி விளாசல். தனது கைது பிரதமர் அலுவலகத்தில் திட்டமிட்டு சதித்திட்டம் என ஜிக்னேஷ் மேவானி குற்றச்சாட்டு. குஜராத் தேர்தலுக்காக தன்னை அழிக்க மேற்கொண்ட முயற்சி என்றும் விளாசல். செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.